வெல்கம் டு சமீஸ் கிச்சன். இப்போ நம்ம ஆச்சி செம்பா புட்டு அரிசி எப்படி புட்டு செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த அரிசி மாவில் இப்போ ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்குவோம். நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்குங்க. கொஞ்சம் அகண்டமாக பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போது நம்ம இது கொட்டிட்டோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வெது வெதுன்னு சூடு, கைப்பதத்துக்கு சூடில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம குழச்சிக்குவோம். லைட்டாக தொளிச்சுக்குங்க, தொளிச்சிட்டு பரட்டிக்குங்க. நல்லா உதுத்து விட்டு உதுத்து விட்டு கட்டி இல்லாமல் பரட்டிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க, அப்படியே ஒன்றா ஊற்றிடாதீங்க, கட்டி ஆகிடும். இப்படி தண்ணியை இப்படி தொளிச்சு விட்டுக்குங்க. இப்படி நல்லா கையாட்டி உதுத்து விட்டுக்குங்க, கட்டி வராமல் உதுத்து விட்டுக்குங்க. நம்ம இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது, கட்டி இல்லை. இப்போ அப்படி பிடிச்சி பார்த்தா பிடிக்கணும், அந்த லெவலுக்கு இருந்தால் போதும். நம்ம ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து மிக்சியில் தூள் பண்ண வேணாம், இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கொலா புட்டு இதில் தண்ணி வச்சுருக்கோம், இதில் நெய் தடவி உள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய், ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்குங்க. நல்லா அது ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக அங்கே இருக்குது, உள்ளே இருக்க அடியில் ஃபுல்லாக கரெக்டாக அது போட்டுருங்க தேங்காவை. அதுக்கடுத்து நம்ம இந்த மாவு போட்டுக்குவோம். பாதி போட்டிருக்கோம், பாதி லெவலுக்கு போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ பாக்கி இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம், மேலே 2 ஸ்பூன் தேங்காய். போட்டு மிச்சமும் இந்த மாவு எடுத்து இதில் போட்டுக்குவோம். போட்டு இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, மூடிட்டு இதில் வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும், வெந்த பிறகு எடுப்போம். இப்போ நல்லா வெந்துருச்சு, மூடியை திறந்துக்குவோம். இப்போ எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா சூடாக இருக்குது, ஒரு டவல் வச்சு பிடிச்சிக்குங்க. இப்போ பின் சைட்லேருந்து மெதுவாக இறக்கி விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் சுகர் போட்டு சாப்பிட்டுக்குங்க.